சத்தியம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் ஒரு காத்திருந்து பாரு, அதெல்லாம் அப்புறமா வரும் போலத்துக்கு. இந்த படத்தை இயக்கியிருக்கு பாத்தீங்கன்னா கார்த்திக் வேணுகோபால். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிளாக் ஷீப், அதாவது அதுக்கு முன்னாடி ஸ்மைல் செட்டை அப்படின்ற யூடியூப் சேனல், அந்த டீம்ல இருந்து தான் வந்திருக்காங்க. இந்த படத்துல கூடவே நிறைய யூடியூப் சேனல்ஸோடைய பிரதிநிதிகளும் உள்ள ஆக்ட் பண்ணிருக்காங்கன்றது ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு. கூட யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க, மெயின் ஹீரோ பாத்தீங்கன்னா ரியோ ராஜ் பண்ணிருக்காப்ல, கூடவே ஆர்ஜே விக்னேஷ், ஸ்ரீகாஞ்சவாலா, ராதா ரவி, நாஞ்சில் சம்பத் சார், அப்புறம் இன்னும் சின்ன சின்ன ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் படத்தில் என்ன மாதிரி விஷயங்களை சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா சுயநலமாக இருக்காதீங்க, பொது நலமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான். ராதா ரவி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு ரியோக்கிட்டையும் நம்ம ஆர்ஜே விக்னேஷ்கிட்டையும். அந்த டாஸ்க்கை வந்து எப்படி அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களா இல்லையா, ஸோ அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எப்படி எப்படிலாம் பண்ணப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு எடுபட்டிருக்கு, எந்த அளவுக்கு எடுபடலை அப்படின்றதையும் பார்க்கலாம். பல இடங்களில் எடுபட்டிருக்குன்னு சொல்லலாம், பல இடத்துல அது வந்து ஆடியன்ஸ் பற்றி எடுபடலை. ஏன் அப்படின்னாக்கா எடுபட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஆனால் சில இடங்களில் அதை வந்து மிஸ் பண்ணுறாங்க. ரிப்பீட்டட் காமெடிஸு ஒரு சில இடத்துல வந்து சிரிப்பு கொஞ்சம் குறைக்குது, ஆனால் சில இடத்துல அவங்க பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் அக்செப்டபுளாகவும் இருக்குது. அதாவது வந்து அந்த பிரேக்கிங் நியூஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து சில இடத்துல நல்லா இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் ஓவர் டோஸாகவும் ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். என்னடா இது எப்போ தானே வரும் அப்படின்னு நம்மளுக்கு போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதே போல் பல இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்படி விட்டு ஒரு நார்மலாக ஒரு ட்ராமேட்டிக்காக படத்தை பார்க்க வேண்டியதான் அப்படி இருக்குது. ஆனால் ராதா ரவிக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த எமோஷ்னல் பேக்ட்ராப்போ அவருக்கான ஒரு அவர் ஒரு கதை சொல்லி இதுக்கான ஒரு கன்வின்சிங் பாயிண்ட்டாக சொல்கிறாரு, இது இப்படி தான் இதனால தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு அது பெருசாகவும் வந்து மனசில் நிற்கிற மாதிரியும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. அதே போல் கடைசியாக ஒரு கேரக்டர் கூட வந்து இவங்க மறுபடியும் பாண்டிங் ஆகிறாங்க, எங்கடா அந்த கேரக்டர் ரொம்ப நேரமாக காணாமே நம்மளுக்கு தேடுற மாதிரி இருக்குது, மயில்சாமி கூட வர கேரக்டர், அந்த கேரக்டருக்கு திடீர்னு காணாமல் போனதான் லாஸ்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் ஒரு ஆடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லி இதனால் இது வந்து சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிச்சு அப்படின்றபோது அது நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்றதான் உண்மை. ஆனால் இவங்க சொல்ல வர பாயிண்ட் விஷயங்கள் வந்து உண்மையிலே நல்ல பாயிண்ட் தான், பட் அது இன்னமும் கொஞ்சம் நல்லாவே கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். எந்த இடத்துலையுமே வந்து பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக் மைண்டில் நிற்கலை, பாடல்களும் மைண்டில் நிற்கலை, ஆனால் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்ற பாட்டு மட்டும்தான் நம்ம மைண்டில் நிற்குது, அது டைட்டில் மட்டும் தான் மைண்டில் நிற்குது. பட் எடுக்க வந்த விஷயங்களும் யதார்த்தமான விஷயங்கள் அதெல்லாம் ஓகே தான், பொது நலத்தோடு இருங்க, யாராவது ஒருத்தராச்சு முன்னெடுத்துவாங்க, மீடியாவில் இருக்கிற விஷயங்கள், பொதுமக்கள் வந்து எலெக்ஷன்னா அதை வந்து எப்படிலாம் பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்களுமே ஓகே தான். மேக்கிங் ஆஃப் வைஸில் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலும் ஓகே, சிம்பிள் பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சிம்பிள் பட்ஜெட்டு அப்படின்ற காட்டுறதுக்கு எங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கார் வருது, அந்த காருக்கு வச்சுருக்க நம்பர் பிளேட் கூட அவ்வளோ மோசமாக இருக்குது, அதை அதே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸாகவே அமைஞ்சிருது. ஆனால் அந்த படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் யூடியூப்பில் வர ஒரு சில சின்ன சின்ன காமெடிஸு அதெல்லாம் சேர்த்து உள்ள ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, பெருசாக ட்ராபேக் சொல்கிற அளவுக்கும் இல்லை, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருந்தாக்கா இந்த படம் இன்னும் நல்ல படமாகவே வந்திருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கருத்துக்கள். இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுனாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.